அவர் தந்தைக்கு வந்து இரங்கல் தெரிவிக்க வந்து நம்ம தளபதி விஜய் அவர்களும் போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நடிகர் சூர்யா, கார்த்தி அவங்களும் வந்து போயிட்டு ஆறுதல் சொல்லிட்டு வந்திருந்தாங்க. 27 பைசாக்கு ஏதாவது வாங்க முடியுமா இப்போ? முடியும். முதல்ல பைசாலாம் இருக்கா? இவங்க இருக்குங்கிறாங்களே, மூவி விட்டு ஓட்டிட்டில. ஒரு நாளைக்கு 27 பைசா இல்லை, வருஷத்துக்கு 99 ரூபாய் தான் ஒரு நாளைக்கு 27 பைசா. நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன், நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஹாய் ஹியூமன் டிவியர்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம நிறையா சினிமா நியூஸஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அந்த வகையில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு எந்த நியூஸை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெற்றிமாறன் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பொல்லாதவன், அதுக்கப்புறம் வந்து ஆடுகளும், இந்த மாதிரி நிறையா படங்கள் வந்து எடுத்திருக்காரு. இப்போ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷை வச்சு அசூரன் படமும் அவர் தான் பண்ணார். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை அப்படின்ற படத்தை வந்து ஷூட் வந்து ரொம்ப நாள் வந்து போயிட்டு இருந்தது. இப்போ ஒரு வழியாக அந்த படமும் வந்து முடிவுக்கு வந்தது. அந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூரி, விஜய் சேதுபதி இவங்களாம் வந்து அதில் முக்கியமான கதாபாத்திரம் வந்து பண்ணியிருக்காங்க. விடுதலையோட முதல் பாகம் பார்த்தீங்கன்னா வந்து மார்ச் 31 வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு வந்து அஃபிஷியலாக ஓரளவு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா வந்து வெற்றிமாறன் அவர்கள் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு கிரவுண்ட் லேண்ட் வந்து வாங்கி தர போகிறதா வந்து ரூமர்ஸ் வந்து பரவிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அதை வந்து அவரே வந்து கன்ஃபார்மும் பண்ணியிருக்காரு. அவர் வந்து அதை வந்து சீக்கிரட்டாக யாருக்கும் தெரியாமல் பண்ணணும் அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருந்தாரு. ஆனால் வந்து அவங்க ஏடிஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா அவர்கள் மூலியமாக அதை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தனால அதை வந்து அஃபிஷியலாக அவரும் வந்து வெளியே சொல்ல வேண்டிய நிலைமையாகி போச்சு. வந்து அவர் ஏடிஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு கிரவுண்ட் லேண்ட் வந்து வாங்கி தர போகிறது வந்து கன்ஃபார்மே ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்த எந்த நியூஸை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாலாஜி முருகதாஸ் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து பிக் பாஸ் 5 வந்து ஒரு கண்டஸ்டண்ட்டாக வந்து கலந்துருந்தார். மேலும் அந்த சீசனில் வந்து ரன்னர் அப்பாகவும் ஆனார். அவர் வந்து தன்னோட ட்விட்டர் அக்கௌண்ட்டில் வந்து ஒரு ட்வீட் வந்து போட்டிருந்தார். என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் நம்ம சிஎம் அவர்களையும் டேக் பண்ணி இந்த மாதிரி டாஸ்மார்க்கை வந்து நீங்கள் கூடிய விரைவில் மூடணும், இதனால் வந்து என்ன மாதிரி ஆதரவற்ற பல பேர் வந்து அதில் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ட்வீட்டும் போட்டிருந்தார். அதுக்கு வந்து பதிலடி கொடுக்கும் விதமாக நம்ம ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா வந்து அவர் பாலாஜி முருகதாஸ் அவர்களோட முந்தைய போஸ்ட் வீடியோ வந்து எடுத்து ஷேர் பண்ணியிருக்காரு. அதில் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா பாலாஜி முருகதாஸ் அவர்கள் வந்து ஒரு பீர் பாட்டிலை வந்து தலையில் ஊற்றி குளிக்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்து வெளியாகிருக்கு. அந்த வீடியோ பார்த்தோன்னே நெட்டிசன்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பாக ஒரு கண்டென்ட் ஆக்கி நிறையா வைரல் ஆகிட்டு இருக்கு இந்த வீடியோ. ஸோ வந்து நம்ம சிஎம் அவர்கள் வந்து தக்க பதிலடி வந்து அவரோட ட்வீட்டுக்கு கொடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி வந்து எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கான்ஃப்ளிக்ட்டும் வந்து கொஞ்சம் சீரியஸாகவே போயிட்டுருக்கு. இப்போ நம்ம அடுத்த எந்த நியூஸை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம அஜித் குமார் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவரோட தந்தையும் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ரீசெண்டாக தான் வந்து இறந்தாங்க. அதனால் வந்து ரொம்ப மன வருத்தத்தில் தான் வந்து நம்ம அஜித் குமார் அவர்கள் வந்து இருக்கார். அவர் தந்தைக்கு வந்து இரங்கல் தெரிவிக்க வந்து நம்ம தளபதி விஜய் அவர்களும் போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நடிகர் சூர்யா, கார்த்தி அவங்களும் வந்து போயிட்டு ஆறுதல் சொல்லிட்டு வந்திருந்தாங்க. ஸோ வந்து இந்த சம்பவம் வந்து இப்போ தான் நடந்து முடிஞ்சது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து AK-62 படத்தோட அப்டேட் வந்து எல்லாரும் வந்து எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து அதை வந்து எல்லா தள்ளி வச்சிருக்காங்க படக்குழு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அஜித்குமாரோட தந்தை வந்து இறந்தனால வந்து உடனே வந்து இந்த செய்தியை வந்து சொல்ல வேணாம் அப்படின்றனால வந்து இதை வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து தள்ளி போட்டிருக்காங்க. ஏப்ரல் மாதம் வந்து இந்த படத்தோட அப்டேட் வந்து அஃபிஷியலாக வந்து சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட ஷூட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மே மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட போகிறதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம அடுத்த எந்த நியூஸை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி வந்து அவங்க வீட்டில் வந்து திருட்டு போனதான் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. எவ்வளோ நகைன்னு பார்த்தீங்கன்னா வந்து 60 சவரன் வந்து திருட்டு போயிருக்கதான் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த நகை யார் திருடியிருக்கான்னு பார்க்கும்போது அவங்க வீட்டில் பணியாற்றிய ஊழியர்கள் தான் வந்து அந்த நகையும் வந்து திருடியிருக்கதான் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அதுவும் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஓரளவு. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து 60 சவரன் நகையை தான் வந்து திருடி இருக்கதா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க. ஆனால் வந்து அந்த ஊழியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 110 சவரன் வந்து திருடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து ஒரு 50 சவரன் கிட்ட வந்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து சொல்லாமல் விட்டதன் பின்னணி என்னன்னு வந்து நமக்கு தெரியல. இது இன்னும் இந்த கேஸ் வந்து போய் கொண்டு தான் இருக்குது. ஸோ வந்து பார்ப்போம் அந்த 50 சவரன் ஏன் அவங்க சொல்லாமல் விட்டாங்க இல்லை மறந்துட்டாங்களா என்னன்னு தெரியல. அந்த கேஸ் வந்து என்னாச்சுன்னு தெரியல. இன்னும் வந்து இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு தான் இருக்குது. ஸோ வந்து நம்ம என்னன்றதை வந்து ஃபியூச்சரில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வந்து இன்றைக்கான சினிமா நியூஸஸ் வந்து இவ்வளோதான். நாளைக்கு வந்து இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸஸ் வந்து நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வரேன். இன்னைக்கு ஏதாவது நான் ஒரு வேளை மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ. 27 பைசாக்கு எதாவது கிடைக்குமா? ஆ, கிடைக்கும். மூவிவுட் ஓடிடி, ஒரு வருஷத்துக்கு 99 ரூபாய் தான். ஸோ கணக்கு போட்டால் ஒரு நாளைக்கு 27 பைசா தான். ஸோ நமக்கு பெரிய ப்ராஃபிட். மூவிவுட் ஓடிடியில் ஆல் லாங்குவேஜ், ஐ மீன் இந்தியாவில் இருக்க ஆல் லாங்குவேஜ், ஹிந்தி, தெலுங்கு, தமிழ், மலையாளம் இருக்க ஆல் லாங்குவேஜில் இருக்க எல்லா படமும் நீங்கள் ஒரு நாளைக்கு 27 பைசா, ஒரு வருஷத்துக்கு 99 ரூபாய் நீங்கள் கட்டினா போதும். ஆல் லாங்குவேஜில் இருக்க மூவிஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ மூவிவுட் ஓடிடிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.